வீட்பளிக்கும் ஊற்றில் இருந்து அகமகிவோடு தண்ணீர் முகந்து கொள்வீ. வீட்பளிக்கும் ஊற்றில் இருந்து அகமகிவோடு தண்ணீர் முகந்து கொள்வீ. வீட்பளிக்கும் ஊற்றில் இருந்து அகமகிவோடு தண்ணீர் முகந்து கொள்வீ. இன்றைய நற்செய்தி சிந்தனை, கடவுள் இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் பணிகளை வேலைகளை செய்ய வேண்டிய நிலைகளை கடவுள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். கடவுள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற பணிகளை நாம் சரியாக அந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் வரும், நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பணிகளை, நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள், நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட காரியங்களை கடவுள் கணக்கு கேட்பார் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, தலைவன் பணிகளை கொடுத்தவர் வரும்பொழுது அந்த பணிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கைக்குரிய பணியாளர்கள் ஒருபோதும் ஓய்ந்திருப்பதில்லை. பணியாளர்களுக்கு ஓய்ந்திருக்கக்கூடிய நிலை என்பது இல்லை. ஒரு முறை ஒரு பணியாளர், ஒரு வார காலம் அவரோடு நான் பணி செய்துவிட்டு இன்னொரு இடத்திற்கு பணி செய்வதற்காக போகும்போது அவர் காரை ஓட்டிக்கொண்டே வந்தார். காலிலே வேதனை, ஒரு ஆக்சிடென்டிலே அவர் அகப்பட்டு கால் முறிந்து அதனுடைய உள்ளே ஒரு ஸ்டீல் போட்டு அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். நான் கேட்டேன், சற்று ஓய்வெடுக்க கூடாதா? ஒரு வார காலங்கள் தொடர்ந்து பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள், சிறிது ஓய்வெடுக்க கூடாதா? அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, ஓய்வு என்பது இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகத்திலே நாம் ஓடி பணிகளை நிறைவு செய்து ஓய்வெடுக்க வேண்டிய இடம் அது கடவுளுடைய சன்னிதானம், நித்தியம் பரலோகம். அந்த மனநிலை என் உள்ளத்தை தொட்டது. அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தொடர்ந்து மரணம் வரையிலும் நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். பவுல் சொல்கிறது போல, நல்ல ஓட்டத்தை நான் ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன், வெற்றியின் வாகை எனக்காய் காத்திருக்கிறது, அது நீதி உள்ள நடுவராம் இயேசு எனக்கு அருள்வார். எனக்கு மட்டுமல்ல, இந்த ஓட்டத்தை ஓடுகிற அத்தனை பேருக்கும் தருவார். ஆகவே நல்ல ஓட்டத்தை ஓடுவோம். நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு மனம் தளராமல் நம்முடைய பணிகளை கடவுள் நம்மை சந்திக்க வரும்பொழுது அந்த பணிகளை நாம் செய்து கொண்டே இருப்பவர்களாக நம்முடைய வாழ்வு அமைய ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, காலைதோறும் தட்டி எழுப்பி கற்றுக் கொடுக்கிற தெய்வமே, காலையில் உமது முடிவராத பேரன்பும் தீராத இரக்கமும் புதிதாக இருக்கிறது. விடியற் காலையில் அதிகாலையில் கற்களோடு எழுந்து தந்தையினிடத்திலே சென்று தனிமையான ஒரு இடத்திலே சென்று ஜெபித்தீரப்பா. நாங்களும் இந்த அதிகாலை நேரத்திலே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து ஜெபிக்கின்றோம். மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து தண்ணீரை நாங்கள் முகர்ந்து கொண்டு
எங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகளை பணிகளை தொடர்ந்து நாங்கள் செய்து நீர் ஒரு நாள் எங்களை சந்திக்க வரும்பொழுது எங்களிடத்தில் கணக்கு கேட்கும்போது அதை நாங்கள் செய்து கொண்டே அதிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டே வாழ அதனுடைய பிரதிபலன்களை பெற அருள் செய்யும். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபித்து உமது இன்றைய சிந்தனையினுடைய அருளையும் ஆசீரையும் உம்மிடத்திலிருந்து எடுத்து நாங்கள் செயல்படுகிறோம் தூய தந்தையே. ஆமென். காட் பிளஸ் யூ.